நாலுகால் ஸ்டூல் பிரபூதாசனம், பிரபூதாசனத்துக்கு, ஸ்வேதபீடத்துக்கு, சூரியன் உட்கார்ற பத்மாசனத்துக்கு ஈசான மூலையில் பிள்ளையார் இருக்கார். அடுத்தது அக்னி மூலை. அக்னி மூலைங்கிறது எது? அக்னி மூலை எது? சவுத் ஈஸ்ட் அக்னி மூலை. அங்கே வந்து குருமார்களை பூஜை பண்ணும். யாருக்கு? சூரிய மண்டலத்தில் இருக்கிற குருமார்கள், குருக்கள், அவர்களையெல்லாம் பூஜை பண்ண வேண்டும். ஓம் அம் குருப்பியோ நமஹ பத்மஸ்ய ஆக்னேயாம். அந்த தாமரப்பூவுக்கு பத்மஸ்ய ஆக்னேயாம் ஓம் அம் குருப்பியோ நமஹ. இதுக்கு வந்து பரிவார பூஜை. முதல்ல பரிவாரத்தை முடிச்சுட்டு உள்ளே போகிறோம். ஏன்னா உள்ளே போந்த உடனே வல்லமாக பிரதட்சிணமாக சுற்றிட்டு தான் வரணும். அப்படி நம்ம மேற்கு வாசல் வழியாக நுழைஞ்சு, மேற்கு வாசல் வழியாக நுழைஞ்சு சுற்றி வர ஆரம்பித்தோம்னா முதல்ல யார் வருவார்? ஈசான மூலை தான் வரும். ஈசான மூலையில் பிள்ளையாரை பூஜை பண்ணிவிட்டு சூரியனை பூஜை பண்ண போகிறேன், நிர்வகிக்கணுமா பண்ணணும், இடையூறு இல்லாமல் பண்ணணும்னு வேண்டுதலை பண்ணிட்டு அப்படியே பிரதட்சிணமாக வந்தால் அக்னி மூலையில் குருமார்கள் இருக்காங்க. அவங்கள பூஜை பண்ணிட்டு, சுவாமி நான் சூரியனை பூஜை பண்ண போகிறேன், மந்திரங்கள் எல்லாம் சித்திக்கும்படி எனக்கு அனுகிரகம் பண்ணுங்கன்னு குரு வந்தனத்தை பண்ணிக்கிட்டு பிள்ளையார் வந்தனம் ஆச்சு, குரு வந்தனம் ஆகிடுது. அப்புறம் அப்படியே பிரதட்சிணமாக வந்து சூரியனை பார்க்க நின்றுட்டு அந்த பீடத்தில் பூஜை பண்ண போகிறோம். எப்படி? இதான் செயல்முறை, நடைமுறை, செய்முறை தெரிஞ்சுக்கும். நடு அப்படி வந்து சூரியனுக்கு எதிர்க்க கிழக்க பார்க்க மாதிரி நின்றுண்டு அந்த சூரியன் உட்கார்ந்துருக்கிற நாலுகால் பீடத்தை ஒரு மந்திரத்தை சொல்லி ஸ்வேத பீடமாக வெள்ள நிறமாக நல்ல ஸ்பட்டிக மணி மாதிரி, ஸ்பட்டிக கல்லாலான பெரிய பீடத்தில் உட்கார்ந்துருக்கிற மாதிரி அந்த பீடத்தை பூஜை பண்ணணும். ஓம் அம் பிரபூதாசனாஜ நமஹ, ஓம் அம் பிரபூதாசனாஜ நமஹ இதி ஸ்வேத பீடம் அர்ச்சயேத். வெள்ள நேரத்தில் இருக்க ஸ்படிக பீடமாக அந்த பீடத்தை என்ன மந்திரம் சொல்லி பூஜை பண்ணோம்? பீட மந்திரம். பீட மந்திரம்னு பேர். பிரபூதாசனாஜ நமஹ அர்க்காசன மந்திரம் வேறு, இது பிரபூதாசன, இது வந்து பீட மந்திரம். புரியுதா? ஓம் அம் பிரபூதாசனாஜ நமஹ இதி ஸ்வேத பீடம் அர்ச்சயேத். ஸ்வேத பீடத்தை பூஜை பண்ணணும். அந்த ஸ்வேத பீடத்துக்கு மேலே இந்த நாலு கால் ஸ்டூல் இருக்கு. ஸ்டூலுக்கு ஆதாரமாக இந்த பிரபூதாசனத்தை பூஜை பண்ணியாச்சு. இதுக்கு மேலே நாலு கால் அந்த ஆசனம் இருக்குது, அந்த பூஜை பண்ண போகிறோம். இந்த நாலு கால் என்ன, எந்தெந்த திசையில் இருக்குது? காலு கிழக்க, தெற்கு, மேற்கு, வடக்கு இருக்கா அப்படின்னா இல்லை, நாலு மூலையில் இருக்குது. அக்னி மூலையில் ஒரு கால், நைருத்தி மூலையில் ஒரு கால், வாயு மூலையில் ஒரு கால், அடுத்தது ஈசான மூலையில் ஒரு கால். அக்னி மூலை, அக்னி மூலைங்கிறது என்ன? சவுத் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்டுக்கு அடுத்தது மூலை எது? நார்த் ஈஸ்ட். சவுத் ஈஸ்ட்டுக்கு அடுத்தது சவுத் வெஸ்ட். சவுத் வெஸ்ட். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு என்ன? நார்த் வெஸ்ட். நெக்ஸ்ட்டு என்ன? ஒன்ஸ் மோர், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், நார்த் ஈஸ்ட். இப்போ புரிஞ்சுதா? இப்போ ப்ரொசீஜராக அப்படியே பூஜையை பண்ணுறோம். ஓம் அம் விமலா ஜனமஹ, ஓம் அம் சாரா ஜனமஹ, ஓம் அம் ஆராத்யா ஜனமஹ, ஓம் அம் பரமசுகா ஜனமஹ. இது அக்னி மூலையில் விமலன், நைருத்தி மூலையில் சாரன், வாயு மூலையில் ஆராத்யன், ஈசான மூலையில் பரமசுகம். இவங்கள்லாம் யார், எங்கே இருக்காங்க? நாலு காலில் இருக்காங்க. அந்த நாலு காலும் எப்படி இருக்குது? அந்த நாலு காலுக்கு உருவ தியானம். சித ரத்த பீத ஹரித சிம்ம ரூபாணி விசிந்திய அர்ச்சயேது. சித வெள்ள சிங்கம், ரத்த சிகப்பு சிங்கம், அடுத்தது வாயு மூலையில் பச்சை சிங்கம்,
மஞ்சள் சிங்கம், ஈசான மூலையில் பச்சள் நிற சிங்கம், இப்படி நாலு நிறத்தில் நாலு காலில் நாலு சிங்கம் தலையால் பலகையை தாங்கின்னு இருக்கு, தான் கால் மேலே தான் தலையை வச்சுன்னு இருக்கு. அப்படி சிம்மபாதம்னு பேர். இந்த பல்லவாச்சையில் இதில் தூணுக்கு கீழையெல்லாம் போட்டிருப்பான், பார்த்தீங்கன்னா தெரியும். கால் மேலே தலையை அப்படி வச்சுருக்கோம், அதில் யாழி, அதுதான் சிம்மபாதம்னு பேர். சிங்கக்கால் தூண்னு சொல்லுவோம். அது போல் இருக்கான் இந்த நாலு காலுமே. சிதயாளி கலாசாயம் அப்படின்னு அந்த சாரு சிம்மாசீன் ஸ்மரன் அப்படின்னு அந்த சிரோ சிரத்தால் தலையால் அந்த தூணை தாங்குற மாதிரி அந்த சிங்கங்கள்லாம் இருக்குது, நிற்கிற மாதிரி நாலு சிங்கங்கள் வடிவத்தில், நாலு திசையில் நாலு சிங்கங்கள் வடிவத்தில் இந்த நாலு தெய்வங்கள் அந்த சூரியனுக்கு சிம்மாசனம்னு பேர். இப்படி சிங்க வடிவத்தில் ஆசனம் இருக்கிறதால தான் சிம்மாசனம் சிம்மாசனம்னு பேர். விக்ரமாதித்த சிம்மாசனம்லாம் எப்படி இருந்ததுன்னா அதான் சிம்மாசனம்னு பேர். சிங்கத்தை பக்கத்தில் வச்சுக்கிறது இல்லை, இப்படி தான். ததுபரி இந்த நாலு காலுக்கு மேலே ஒரு பலகக்கல் மாதிரி இருக்கணும் இல்லையா, அதில் தாமரைப்பூ இருக்குது, சித பத்மம், நல்ல வெள்ள தாமரைப்பூ இருக்குது, அந்த பூஜை பண்ணணும். தாமரைப்பூவை பூஜை பண்ண, ஓம் அம் பத்மாசனா ஜனமஹா, ஓம் அம் பத்மாசனா ஜனம இதி சித பத்ம மத்தியம் அபர்ச்சா இப்படின்னு வெள்ள தாமரையை நடுவிலே பூஜை செய்ய வேண்டும். அந்த சிம்மாசனத்தினுடைய அடியில் என்ன மந்திரம் சொல்லி பூஜை பண்ணணும், ஓம் அம் பிரபுதாசனா ஜனமஹா. சூரிய பூஜையில் பீட பூஜையை சொல்லுன்னா இதான், சூரிய பூஜையில் பீட பூஜையை சொல்லுன்னு கேட்டால் இதை சொல்லணும். அடியில் பிரபுதாசனாஜினமா, நாலு மூலையில் விமலாயின்மா சாராயமா ஆராத்தியாயமா பரமசுகாயினமா, நடுவில் பத்மாயினமா, மொத்தம் எத்தனை மந்திரம், ஆறு மந்திரம் ஆயிரும். அதுக்கப்புறம் தாமரைப்பூவில் பத்து பேர், ஒம்பது பேர், அதை தான் இப்போ பண்ணணும். நடுவில் ஆறு மந்திரங்களையும் தெரிஞ்சுக்கணும். முதல்ல பிரபுதாசனாஜினமஹா, ஓம் அம் பிரபுதாசனாயமா, ஓம் அம் விமலாஜினமா, ஓம் அம் சாராயமா, ஓம் அம் ஆராத்யாயமா, ஓம் அம் பரமசுகாஜினமஹா, ஓம் அம் பத்மாசனா ஜனமஹா. அந்த பத்மத்துக்கு மேலே பூர்வாதி அஷ்டதளாகிரேஷு, அந்த அந்த பூர்வாதி அஷ்டதளாகிரேஷு எட்டு தாமர தளத்திலேயும் ஓம் ராம் தீப்தாஜி நமஹா, அதை எழுதிட்டீங்களா படிங்க, ஓம் ராம் தீப்தாஜி நமஹா, ரும் குரில், ரும் குரில் ஹ்ரஸ்வம், ரும் ரும் ஜயாஜி நமஹா, ரூம் பத்ராஜி நமஹா, ரேம் விபூத்யை நமஹா, ஓம் ரௌம் வித்யுதாயை வித்யுதாயை நமஹ, ரஹ சர்வதோ முக்யை நமஹ. வித்யுத்துனா மின்னலுக்கு பேர், வித்யுத் மின்னல் வடிவத்தில் இருக்கிற, வித்யுதாயை நமஹ சர்வதோ முக்யை நமஹ, எல்லா பக்கமும் முகமுடையவள் நான். இப்படி பூர்வாதி கிழக்கு முதற்கொண்டு ஈசானம் வரையில் எட்டு திசையிலும் ப்ரொசீஜராக இந்த எட்டு பேரை பூஜை பண்ணணும். எட்டு திசை என்னான்னு வரிசலாக தெரியும் தானே, எங்கே சொல்லுங்கள் பார்ப்போம். ஈஸ்ட்டு சவுத் ஈஸ்ட்டு, சவுத் சவுத் வெஸ்ட், வெஸ்ட்டு நார்த் ஈஸ்ட்டு, நார்த் நார்த் ஈஸ்ட், அதான் இது மாதிரி பூஜை பண்ணணும். அதுக்கப்புறம் நடுவில் உள்ள கர்ணிகை வட்டத்தில் ஈசான மூலைனா வட்டத்தினுடைய நார்த் ஈஸ்டில் கர்ணிகாயாமீசானே, கர்ணிகாயாமீசானே, ஓம் ரா சர்வதோ முக்கியை நமா அப்படின்னு பூஜை பண்ணி ஒம்பது பேரை நவசக்திகளை பூஜை பண்ண வேண்டும். அதை சொல்கிறார்
பூர்வாதிசாந்தமபியஷ்டௌ சக்தி சம்பூஜயேத் நவமீம் கர்ணிகா மத்யே. ஒம்போதாவது சக்தியை கர்ணிகையினுடைய நடுவில் பண்ணுன்னு இவர் சொல்கிறார். சில பேர் கர்ணிகையினுடைய ஈசானத்துலன்னு இருக்குது, இந்த இடத்துல கர்ணிகையினுடைய நடுவுலையே பண்ணணும்னு சொல்கிறார். விஸ்புராந்து பிரதர்சகேத். இதுக்கப்புறம் ஒரு முத்திரையை காட்டுறார். நான் அந்த முத்திரை என்ன? விஸ்புர முத்ரா. அந்த முத்திரைக்கு என்ன பேர்? மொட்டாக இருந்தால் அது மேலே பூஜை பண்ண முடியுமா? மொட்டு இல்லாமல் மலர்ந்து இருக்கிறதா நினைக்கிறோம் இல்லையா? அதை காட்டுறதுக்காக சூரியனை பார்த்தோடனே தாமரைப்பூ மலருது, அதனால அவருக்கு அந்த மலர்ற மாதிரி முத்திரையை காமிச்சா ரொம்ப பிடிக்குமா. அதுக்காக என்ன பண்ணணும்? இந்த ரெண்டு கட்ட விரலையும் நடுவில் சேர்த்துக்கணும் முதல்ல. இது கர்ணிகைன்னு பேர். இந்த எட்டு எதழையும் எட்டு விதமாக காட்டணும். எட்டு எதழா இப்படி பந்து பிடிக்கிற மாதிரி காட்டக்கூடாது. என்னடானா வாலிபால் பிடிக்கிற மாதிரி இப்படி காட்டக்கூடாது. என்ன எப்படி காட்டணும்? நடுவில் கர்ணிகை, எட்டு திசையில் எட்டு விரல். அது முதல்ல இப்படி மூடின்னு இருக்கணும், கர்ணிகையை மூடின்னு இருக்கணும். இப்படி வச்சுக்கணும், இப்படி காட்டணும். இதுக்கு பேர் விஸ்புர முத்ரான்னு பேர். நடுவில் கட்ட விரலை வச்சு இப்படி மூடி மூடி காண்பிச்சா அதற்கு பேர் என்ன? விஸ்புர முத்ரா. அடுத்தது சூரியனுக்குன்னு உள்ள முத்ரை ஒன்று இருக்கு, பிம்ப முத்ரான்னு பேர். பிம்பம்னா சூரிய பிம்பம் மாதிரி. இந்த கை ரெண்டையும் நேராக வச்சுருந்து இந்த ஆள்காட்டி விரலையும் கட்ட விரலையும் இணைச்சிக்கணும். இது வந்து பிரகாசம் மாதிரி ஆடி இப்படி. இதுக்கு பேர் பிம்ப முத்ரான்னு பேர். இப்படி விரல்களை பிரித்து காட்டினா வித்ரா முத்ரான்னு பேர். இப்படி காண்பிக்கிறதுக்கு சூரிய முத்ரான்னு, பிம்ப முத்ரா, சூரிய பிம்பம் போல காட்டும். இப்போ நோவாமல் இப்படி காட்டிடுறான், அது மாதிரி பண்ணக்கூடாது. ரெண்டு கையாலையும் காட்டும், இரண்டு கையாலையும் காட்டும். அப்படி இதெல்லாம் காட்டணும். விஸ்புர முத்ரா, இந்த நவசக்திகளுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக முத்ரை. முத்ரை எதுக்கு காட்டுறோம்? தேவர்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக முத்ரை. அதனால் இந்த நவசக்திகளுக்கு சந்தோஷப்படுத்துறதுக்காக நீங்கள்லாம் மலர்ந்த முகத்தோடு இருக்கணுங்கிறதுக்கு காட்டும். என்ன? விஸ்புராம் ஆசுதர்சயேது. இந்த ஒம்பது சக்திகளுக்கும் விஸ்புர முத்திரையை காட்டணுமா? யாருக்கு? இந்த எட்டு எதழிலையும் கர்ணிகையிலும் இருக்கக்கூடிய சூரியனுடைய நவசக்திகளுக்காக. யாருக்கு விஸ்புர முத்திரை? சூரியனுக்கு இல்லை, சூரிய பீட நவசக்திகளுக்கு விஸ்புர முத்திரை. சூரிய பூஜையில் விஸ்புர முத்திரை யாருக்கு காட்டப்படுகிறது? நவசக்திகள் எங்க? பத்மத்தினுடைய சூரிய தலசக்திகளுக்கு காட்டப்படுகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்படி இவங்க இந்த நவசக்திகள் எப்படி இருக்கிறார்கள்ன்றத தியானம். தீப்த தீப நிபாகாரா. தீப்த தீப நிபாகாரானா ஒளிர் ஒளி வீசுகின்ற ஒளி விளக்கு போல இருக்காங்களோ. ஒம்பது பேரும் ஒம்பது விளக்கு ஏற்றி வச்ச மாதிரி ஒளி மாதிரி இருக்கும். தீப்த தீப நிபாகாராக தியாதவியாக நவசக்தையா. ஒவ்வொரு தாமரப்பூவினுடைய எதழிலையும் ஒரு சுடர் சுடர் சுடராக அப்படியே இருக்காங்களோ. அங்கே ஒன்றும் அகலும் கிடையாது, எண்ணெயும் கிடையாது. சுடர் சுடர் சுடராக அப்படியே ஜோரா அழகா சுடர் போல ஒளி தீபம் போல இருக்காங்களாம் இந்த ஒன்பது பேரும். இவ்வாறு கருதப்பட வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது அதுக்கு நடுவில், எதுக்கு நடுவில்? அந்த கர்ணிகைக்கு நடுவில் ஓம் அம் அர்க்காசனா ஜனமஹா இத்தி அர்க்காசனம் சம்போஜ்யா. ஓம் அம் அர்க்காசனா ஜனமஹா. அதுக்கு மேலே தான் சூரியனுடைய ஆசன மந்திரம் வந்து உட்காருது. எதில்? சர்வத்தோமுகின்னு பூஜை பண்ணமே தாமரையினுடைய மைய கர்ணிகை, அந்த சர்வத்தோமுகிங்கிற அந்த சக்திக்கு மேலே ஓம் அம் அர்க்காசனா ஜனமஹான்னு பூஜை பண்ணுறோம். இந்த அர்க்காசனம் வரைக்கும் பிரபூதாசனங்கிறதுல ஆரம்பித்து இந்த அர்க்காசன வரைக்கும் உள்ளது பூரா சூரியனுடைய பீட பூஜை. சூரிய பூஜையிலே
சூரிய பூஜையில் பீட பூஜை எதிலிருந்து எது வரையில்னா இந்த பிரபூதாசனாய நமஹா, விமலாய் மாசாலாய் மகாராஜாய் நம பரமசுகாய நமஹா, பத்மாசனாய நமஹா, தீப்தையிலேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு ஒம்பது கடைசியில் இந்த பிரபூத அர்க்காசனாய நமஹா வரைக்கும் ஒம்பது, இது ஒன்று பத்து, அது ஒரு ஆறு, பதினாறு மந்திரம் சூரியனுடைய பீட பூஜைக்கு உரியது. பதினாறு மந்திரமும் சூரிய பீட பூஜைக்கு உரியது. என்ன என்ன பதினாறு மந்திரம் வரிசலாக சொல்லுங்கள் பார்ப்போம். பொறுமையாக சொல்லணும். மத்தியே நடுவில் மத்தியே ஓம் அம் பிரபூதாசனாய நமஹ. அடுத்தது ஆக்னேயாம் ஓம் அம் விமலாய நமஹ. நைருத்யாம் ஓம் அம் சாராய நமஹ. வாயவ்யாம் ஓம் அம் விமாஜாய நமஹ. ஓம் ஐசான்யாம் ஓம் அம் பிரபூதாய நமஹ. மத்யே ஓம் அம் பத்மாசனாய நமஹ. மத்யே பத்மாசனாய நமஹ. பூர்வாதீசாந்த அஷ்டதளேஷு பூர்வாதி கிழக்கு முதற்கொண்டு ஈசாந்த ஈசானம் வரையிலான அஷ்டதளேஷு எட்டு தளங்களிலும் தத் பூர்வாதி ஈசாந்த அஷ்டதளேஷு பூர்வே ஓம் ராம் தீப்தாயை நமஹ. ஆக்னேயாம் நன்ன தசையை தனியாகவே சொல்லலாம். ஆக்னேயாம் ஓம் ஏம் சூக்ஷ்மாயை நமஹ. தட்சிணே நைருத்யாம் பஶ்சிமே வாயவ்யே உத்தரே ஓம் ரோம் அமோகாய நமஹ. ஈசானேம் கர்ணிகாயா மத்யே. அப்படி இடம் இடத்துல பேர் கர்ணிகாயாம் மத்யே கர்ணிகா மத்யே ஓம் ரஹ சர்வதோமுக்யை நமஹ. அப்படி பண்ணம் மத்யே ஓம் அம் அர்க்காசனாய நமஹ. இது வரைக்கும் ஆசனம் வரைக்கும் பூஜை பண்ணிவிட்டு அந்த சூரிய பகவானுடைய தியானத்தை சொன்ன பிறகுதான் நேத்திர மந்திரம் மூர்த்தி மந்திரமெல்லாம் சொல்லணும். தியானத்தை சொன்னால் தானே உருவம் அங்கே வரும். உருவம் வந்த பிறகு தானே மூர்த்தி மந்திரம். மூர்த்தி ரெடியான பிறகு தான் நேத்திர மந்திரம். அதுக்கப்புறம் மூல மந்திரம் உயிர் போல். அதான் ப்ரொசீஜர். புரியுதா? இப்போ தியானம் சொல்லணும். தவளாம்போரு காரூடம் தாடி மீ குசும பிரபம் இப்படி சூரியனை நினைச்சிட்டு மூர்த்தி மந்திரம் என்ன? ஓம் கம் கஷோல்காய சூரியமூர்த்தயே நமஹ. சொல்லுங்க ஓம் கம் கஷோல்காய இத்யாசனோபரி மூர்த்திம் விநியஸ்யா ஓம் பம் பானுநேத்ராப்யாம் நமஹ. இதி நேத்ரே தத்வா. அப்படி அந்த வித்யா தேகம் வந்த உடனே என்ன பண்ணோம்? ஓம் பம் பானு நேத்ராப்யாம் நமஹான்னு சொல்லி இந்த ரெண்டு விரலால் அதுக்கு நேத்திர மந்திரத்தை அந்த கலசத்திலேயோ யந்திரத்திலேயோ வைக்கணும். கண்ணு திறக்கிறோம். ஓம் பம் பானு நேத்ராப்யாம் நமஹ. இதி நேத்ரே தத்வா. நேத்ரேன்னா த்விதியா விபக்தி, இருமை, ரெண்டு கண்ணு. நேத்திரம் நேத்ரே
நேத்ராணி நேத்ரே தத்வா. இன்னும் ஒன்று, சூரியனுடைய கண்ணில் கொண்டு போய் இந்த ரெண்டு கண்ணு மந்திரத்தை வைக்கணும். சூரியனுடைய உடம்பில் கண்ணு இடம் இருக்கு இல்லையா, தவளாம்போர் கார் உடம்புன்னு அங்கே படித்தவன், அந்த உடம்பில் ரெண்டு கண்ணு இருக்குது, அந்த ரெண்டு கண்ணில் இந்த ரெண்டு கண்ணு மந்திரத்தை கொண்டு போய் வச்ச உடனே கண்ணு பார்க்க ஆரம்பிச்சோம். நேத்ரே தத்வா. அதுக்கப்புறம் மூல மந்திரத்தை அதற்கு மேலே கையில் பூவில் பூவெல்லாம் கையில் எடுத்துட்டு அஞ்சலியில் அதில் இந்த நெத்தி புருவத்திலேருந்து சூரியனுடைய சக்தி ஒளி போல அந்த பூவில் பாஞ்சதாக நினச்சி ஆவாகனம் பண்ண போகிறோம். லலாட்ட ஆகிருஷ்ட லலாட்ட ஆகிருஷ்ட ஸ்புரத் அருண பிந்தும் அஞ்சலௌ விசிந்தா லலாட்ட ஆகிருஷ்ட. லலாட்ட ஆகிருஷ்டன்னா என்ன, லலாட்டம்னா பிந்து, லலாட்டம்னா பிந்து ஸ்தானம். இந்த பிந்து ஸ்தானத்துலேருந்து சூரிய சந்திர அக்னியில் இந்த நடுவில் இருக்கிற பிந்து ஸ்தானம், லலாட்டம்னா நெத்தின்னு அர்த்தம். இந்த நெத்தியிலேருந்து சூரியனை இப்படி இழுத்துன்னு வரமா, புஷ்பாஞ்சலியில் வந்துட்டு தான் நினைக்கணும். ஆகிருஷ்டம்னா இழுக்கிறது. லலாட்ட ஆகிருஷ்ட ஸ்புரத்து, ஸ்புரத்துன்னா அப்படியே பளிச்சு 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 பளிச்சுன்னு மின்னிக்கொண்டே இருக்கா. ஸ்புரத்து அப்படி மின்னிக்கொண்டிருக்கின்ற ஸ்புரத்து அருணம், அருணம்னா சூரியன், ஸ்புரத் அருணம் பிந்தும் அஞ்ச பிந்தும் அருண பிந்தும் அப்படி சூரியனுடைய ஒளி மண்டலம் ஸ்புரத்து அருண பிந்தும் லலாட்டா கிருஷ்ட ஸ்புரத்து அருண பிந்தும் அஞ்சலௌ விநியஸ்யா. ஆ ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் சா சிவசூர்யாய நமஹ. ஓம் ஹ்ராம் ஹ்ரீம் சா சிவசூர்யாய நமஹ. இதி மூலமந்திரேன தை, இதி மூலமந்திரேன தத் வியாபகம் ஆரோபயேத். இந்த மூலமந்திரத்தை சொல்லி அந்த வழிபாட்டுக்குரிய அந்த கலசமோ லிங்கமோ பீடமோ அதில் இந்த சூரியனுடைய சக்தி முழுவதும் பரவியதாக நினைக்கணும். புரியுதா? தத் வியாபகம் ஆரோபயேத். ஆரோபயம்னா வாகனத்தில் ஏற்றுற மாதிரி இந்த உயிர் சக்தியை அந்த உருவத்திற்குள்ளே ஏற்ற வேண்டும். தத் வியாபகம் ஆரோபயேத். அப்படி ஆவாகனம் பண்ண பிறகு ஆவாகனம் உயிர் வந்து உடனே அதுக்கு ஆவாகனாதி உபச்சாரம்லாம் பண்ணும். ஆவாகன ஸ்தாபன சந்நிதான சந்நிரோதன இப்படி இதெல்லாம் பண்ண வேண்டும். அதான் சொல்கிறார் ஆவாகனாதி முத்ராபிகி விதாய ஆவாகனாதிக்கம் பிரீதையே கிரக ராஜஸ்ய பிம்பமுத்ராம் பிரதர்சயி. கிரகராஜனான கிரகங்களுக்கெல்லாம் ராஜாவான சூரிய பகவான் மகிழ்வதற்காக பிம்பமுத்ரையை அவருக்கு காட்டணும். பிம்பமுத்ராம் பிரதர்சயேத் சகலீகிருத்திமே போக்தம் சகலீகிருத்தமே கத்வம் கிருத்வா குர்யாத் கஷோல்கினா. சகலீகரணம்னா என்ன, அதுக்கப்புறம் அந்த உடம்பில் ஹிருதயாதி மந்திரங்களை மறுபடி வைக்கணும். முதல்ல நேத்திர மந்திரம் வச்சுட்டோம், பாக்கி அஞ்சு அங்க மந்திரம் இன்னும் வைக்கவே இல்லையல்ல, அதை வைக்கணும். ஓம் அம் ஹிருதயாய நமஹ ஹிருதயே, ஓம் அம் அர்க்காய சிரசே நமஹ சிரசி, ஓம் அம் ரோம் கவச்சாய நமஹ சர்வாங்கே, ஓம் நா பம் பான் நேத்ராபியான்மா முன்னாடியே வச்சுட்டோம், அதனால் ஓம் அஹ அஸ்திரா ஜலமஹா ஹஸ்தேஷு அப்படின்னு இந்த பாக்கி உள்ள அஞ்சு அங்க மந்திரங்களையும் சூரியன்கிட்ட வைக்கும். சூரியனோட சூரியனாக இந்த மந்திரங்கள்லாம் கலந்ததாக நினச்சி ஏகீகரணம் பண்ணிட்டு அதற்கு பிறகு அங்கால எல்லாத்துக்கும் முத்திரைகளை காண்பித்து நமஸ்கார முத்திரைகளெல்லாம் சௌமியா அந்த
மந்திரங்களை காமிச்சு பத்மமுத்ராம் பிம்பமுத்ராம் சே பக்தியா தஸ்மை சமர்ப்பயேத். பிம்பமுத்ரே பத்மமுத்ரையெல்லாம் சுவாமிக்கு காண்பிக்க வேண்டும். பத்மமுத்ரேன்னா அதே தான், நடுவில் கர்ணிகை எட்டு தளம் உள்ளது. பத்மமுத்ரையும் பிம்பமுத்ரையும் இந்த இவருக்கு சூரிய பகவானுக்கு ரொம்ப பிடித்தமான முத்ரை. என்ன என்ன எட்டு தள பத்மமுத்ரையும் பிம்பமுத்ரையும் காட்டணும். அப்படியாக இந்த ரெண்டு முத்திரத்தையும் காட்டிட்டு அங்க பூஜனம், அங்கன்னா கஷோல்க மந்திரத்தால் பாத்தியம் அர்க்யம் ஆச்சமனம் எல்லாம் அந்த இந்த மந்திரத்தை சொல்லியே பண்ணணும். என்ன என்ன என்னது ஓம் கம் கஷோல்கினே நமஹ பாத்தியம் பாத்தியம் சமர்ப்பயாமல் ஒரு உத்ரிணியில் தண்ணியை எடுத்து ஓம் கம் கஷோல்கினே நமஹ இது பாத்தியம், ரெண்டு காலுக்கும் ரெண்டு முறை ஓம் கம் கஷோல்கினே நமஹ பாத்தியம். அதே போல் வாயில் மூணு முறை ஸ்வதாங்கிறத சொல்லி கொடுக்கணும். ஓம் கம் கஷோல்கினே ஸ்வதா, ஓம் கம் கஷோல்கினே ஸ்வதா, ஓம் கம் கஷோல்கினே ஸ்வதான்னு சூரிய பகவானுக்கு மூணு முறை ஆச்சமனம் கொடுக்கணும். அடுத்த பிறகு அவருக்கு ஒரே ஒரு தலையானத்தால் ஸ்வாஹா சொல்லி ஒரு முறை அர்க்யம் கொடுக்கணும். ஓம் கம் கஷோல்காய ஸ்வாஹா இதி அர்க்யம். நீங்கள் சொல்கிறார் சோமசம்பு சிவாச்சாரியார் பாத்யம் ஆச்சமனீயம் எல்லாம் எப்படி சொல்லலாம்னா கிருத்வா குர்யாத் கஷோல்கினா, கஷோல்க மந்திரத்தால் பண்ணணும். பாத்யம் ஆச்சமனீயம் சிரோ அர்க்யம் தலையில் அர்க்யம் அதெல்லாம் பண்ணிட்டு காத்திர பூஜனம் உடம்ப பூஜை பண்ணுறது அதான் அங்க பூஜை. கல்ப பூஜையெல்லாம் பார்த்தா அங்க பூஜைன்னு வாங்க. அங்க பூஜைன்னா உடம்ப பூஜை பண்ணுறதுன்னா என்ன அர்த்தம், அவர் உடம்பில் உள்ள இந்த ஆறு மந்திரத்தையும் ஆறு இடத்துல பூஜை பண்ணணும். சூரியனுடைய இதயத்தில் ஓம் அம் ஹிருதயாயனமஹா, அவருடைய தலையில் ஓம் அம் சிர அர்க்காய சிரசேனமஹா, இப்படியெல்லாம் பூஜை பண்ணுறதுக்கு அங்க பூஜனம்னு பேர். உடலையே பூஜை பண்ணுறது. அப்படி சூரியனுடைய உடலை பூஜை பண்ணி முடித்த பிறகு மூல மந்திரத்தால் சுவாமிக்கு பாத்தியம் சந்தனம் பூவு இதையெல்லாம் கொடுத்துட்டு அவருக்கு முத்திரையெல்லாம் காட்டி சந்தோஷப்படுத்திட்டு அவருடைய அங்க மந்திரங்களை எல்லாம் சௌமியா நிரக்த வர்ணாணி வரதா ஜகராணி சா பூஷிதானி திகஸ்தானி பானோ ரங்காணி பாபகேத் இப்படி ஹிருதயம் அக்னி மூலையில் திருப்பி ஆவரண பூஜையை பார்க்கும் வரும். நம்ம மாலையில் இவருடைய சுற்று தெய்வ நவகிரக பூஜையை பற்றி பார்க்கலாம். ஓம் நித்யானந்தம் எல்லாரும் நாகர எழுத்த மஸ்க கற்றுக்கணும். இதுதா நாகர எழுத்த கற்றுட்டீங்கன்னா தான் பத்ததியெல்லாம் சம்ஸ்கிருதத்தில் இருக்குது அதை எழுதி வச்சுட்டு ஒருத்தர் படித்து ஒருத்தர் செய்து செய்து பழகணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். கேட்டுக்கிறது வேறு.